அன்புக்குரியவர்களே, கடந்த வாரத்திலே ஆண்டு செய்த அற்புத சாட்சிகளை கேட்போம். ஒரு சில ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து இப்போ சாட்சியம் சொல்லுவார்கள். சாட்சியத்தின் வழியாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த சாட்சியத்தின் வழியாக ஜான் அவர்கள் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜான் குடும்பத்திலே மின் மேல மின் மேல வந்து அங்கே வந்துடு. ஆண்டவருக்கே நன்றி. என் ஒய்ஃபுக்கு வந்து ஹர்பீஸ்ன்ற ஒரு வியாதி அது வந்துடுச்சு. ஸோ போன வருஷம் அந்தாண்ட வருஷத்தில் வந்து ஸ்ட்ரோக் ஆகிருந்துச்சு. 2019 ஸ்ட்ரோக் ஆகிருந்துச்சு. ஆண்டவரோட கிருபனாலேருந்து டாக்டர் பேசவே மாட்டாங்க, எவ்வளோ வருஷம் ஆகுதோ தெரியலன்ற சொன்னாங்க. பட் 80-90% பேச்சு வாபஸ் வந்துடுச்சு. ரொம்ப பெரிய ஊனம் ஆகலை. ஸ்ட்ரோக் பேஷண்ட் மறுபடியும் தெரியறதில்ல. ஸோ இந்த மாதிரி அதில் ஒரே ஒரு பாதிப்பு கொஞ்சம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கிட்னிக்கு கொஞ்சம் பாதிப்பாக இருந்துச்சு. அதனால் ஜுரம் வந்தாலும் சரி, இல்லை எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அட்மிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இது ஒரு 3 வருஷமாக நடந்துகிட்டே இருந்துச்சு. பட் எல்லா விதத்துலேயுமே ஆண்டவர் காப்பாற்றிட்டு வந்தார். இந்த ஹர்பீஸ்னு வரும்போது அதுக்கு மருந்து இல்லை. அது எல்லாருக்கும் ஒன்று ரெண்டாக வரும் நார்மலியாக. அது வந்து ஃபுல் கம்ப்ளீட் வயிற்றுலேருந்து புட்டி ஸ்பைனல் கார்டு வரைக்கும் வந்துடுச்சு. அது வந்துட்டு அதில் தண்ணி ரொம்பிடும், திரும்ப ஒடிச்சிடும். திரும்ப எங்கே ஒழிஞ்சிச்சோ, தண்ணி எங்கே ஒழிஞ்சிச்சோ, திரும்ப அங்கே வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு சில பேர் வேப்பில் போடுங்க, அது போடுங்க, சில பேர் திருஷ்டிக்கு போக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போன முதல் வெள்ளிக்கிழமை அது 4 நாள் முன்னாடி 29ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் ஆச்சு. அது வெள்ளிக்கிழமைக்குள்ளோ 2-3ஆம் தேதிக்குள்ளோ ரொம்ப பெருசாகி டாக்டருங்க மறந்து இல்லை. ஆன்டிபயோட்டிக்கும் கொடுக்க முடியாது. ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோம்னா கிட்னிக்கு பாதிப்பாகும். ஸோ லைட்டாக இருக்கிறத டோஸ் தான் கொடுக்கணும். 1 மாதமோ 2 மாதமோ இல்லை 1.5 வருஷமோ ஆகும் கம்மி ஆகிறதுக்கு. இதாங்க அப்போ கூட வலி இருந்துச்சு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது அந்த சமயத்தில் என் மகளும் வந்து டெய்லி பூசைக்கு வர ஆரம்பிச்சு. ஃப்ரைடே முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூசைக்கு வந்தோம். பூசையில் ரொம்ப வலி ஆகிடுச்சு. வலி ஆகிட்டு தாங்க முடியாத பூசை முடிஞ்சுன்னொன்னே நட்குறின் ஆராதனைக்கு வேண்டான்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கிளம்பி ஆகிட்டதுக்கு நானும் எங்கள் அம்மா ரெண்டு பேரும் தான் ஆராதனை கலந்துட்டு இருந்தோம். ஃபாதர் வந்து பிளஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போது அம்மா வந்து சொன்னாங்க, நீ எப்படியானா பண்ணி வீட்டிலேருந்து வரவை. ஸோ வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வந்தாங்க. அழகான இதை உருவாக்கியதுக்காக நன்றி. Bless anointed Lord Jesus. Pour out your spirit, Lord. Bless her with the power, Lord Jesus. Anointed தேவனே, அழகான இதை உருவாக்கி தேவனே, அழகான உமதாவை ஊற்றியப்பா, ஆருக்கும் இதயமாக மாற்றியதற்காக இன்றோடு தேவனே, இரு மகளுக்குள் இருந்த எல்லா குணமாக்கி ஆண்டவரே, இதயம் அழகுபடுத்த உடலெல்லாம் அழகாக மாற்றி சுகதி கொடுத்தமைக்காக நன்றி. Thank and praise him for his blessing. Anointed Lord with the power of the Holy Spirit, Lord Jesus. What a great God you are. What a wonderful God you are. வந்து நடந்த புதுமை என்னன்னா, பிளஸ் பண்ணி ஆகிட்ட பிறகு அன்னிலேருந்து கொஞ்சம் நோவு கம்மியாகிடுச்சு. அன்னைக்கு தூங்க முடிஞ்சு. அப்போ வரைக்கும் நைட்டில் தூக்கமே இருக்காது. ஸோ அது ஆகிட்ட பிறகு ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வந்தோம். ஃபாதரை மீட் பண்ணிட்டு சொன்னார், உங்களுக்கு குணமாயிடுச்சு, அந்த வந்து நீங்கள் ஒத்துக்குன்னு ஜபத்தை பண்ணுங்கன்ட்டுன்னு. அவரோட பெரிய புதுமை என்னன்னா, திங்கக்கிழமை காத்தால் நாங்கள் பார்க்கும் போது எல்லாம் உடஞ்சி காஞ்சிட்டு இருந்துச்சு. டாக்டர்கிட்ட போயிருக்கும் போது இது எப்படி ஆச்சுன்னு தெரியல, பட் நல்லதாயிருக்குதுன்னு சொல்லி வேறு எந்த மருந்தும் வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு பிளட்டு கம்மியாகிட்டு இருந்துச்சு அவ்வளோ சீக்கிரம். அந்த ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு 4 மணி நேரம் எடுத்துக்கினாங்க. 1 நிமிஷத்துக்கு ஒரு ட்ராப் கொடுக்கறது, திரும்ப ஆஃப் பண்ணுறது, திரும்ப ட்ராப் கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி பண்ணி நடந்த விஷயம். இது ஹர்பீஸ்ன்றது வந்து உள்ள ஒரு வைரஸாக இருக்கும், அது இன்னும் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியாது. பட் ஆண்டவரோட புதுமை என்னன்னா, ஃபாதர் அந்த ஃபஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு நாங்கள் வந்து அன்னைக்கு ஜெபிச்சு அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்ட வரைக்கும் அவரோட கருணை எங்கள் மேலே இருந்துச்சு.
அதனால எங்களை காப்பாத்தி வந்து இன்னைக்கு குணமாய் ஃபுல்லா இருக்கிறதுனால ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. அன்புக்குரியவர்களே, இதுதான் ஆண்டவர் செய்வது. ஆண்ட முடியாத காரியம் எதுவும் கிடையாது. டாக்டர் கைவிட்டுட்டாங்க, நீங்களே கேட்டீங்க, ஜான் சொன்னதை டாக்டர் முடியாத காரியத்தை இயேசுவால் முடியும். இதுதான் உண்மை. இதுதான் நீங்கள் எல்லாருமே இயேசுவை நம்பிக்கை ஜெபிக்கிற பொழுது, அந்த மகள் வந்து எனக்கு சொன்ன பொழுது, குளோரியா பேரு சொன்னபோது, ஃபாதர் என்ன தாங்க முடியலை. அது காட்டினாங்க, என்ன எங்கிட்ட காட்டினும் போது அது ரொம்ப பயங்கரமாக இருந்து பார்த்துது. இப்போ சொல்லும்போது தான் தெரியுது இதுக்கு மருந்து இல்லைன்ட்டு. மரணத்துக்கு மருந்து இருக்கா? மரணத்துக்கு மருந்து இருக்கா? அந்த இயேசு கிட்ட இருக்குது மருந்து. மரணத்தையும் அழித்து உயிர்ப்பை கொடுக்கிற வல்லமை இயேசு விட்டத்தில் உண்டு. இதுதான் உங்களுடைய நம்பிக்கை. இது எந்த வியாதி வந்தாலும் இயேசு விடத்தில் மருந்து இருக்கு. எனவே இந்த விசுவாசத்தை அவர் பற்றி கொண்டார்கள். ரெண்டு பேரும் குடும்பத்தை எல்லாரும், அவருடைய ஜாயினுடைய தாய், எல்லாரும், அவங்க தாய் தான் முக்கியமானது. அவங்க தான் அன்னைக்கு போயிட்ட பிறகு திருப்பலி விட்டு போயிட்டாங்களாம், கூட்டு வா வந்து பிளஸ் பண்ணிட்டு, நீங்கள் நானும் பிளஸ் பண்ண நான் அது பிளஸ் பண்ணும் போதே அப்பயே தெரிந்தது அந்த மகள் கண்ணை அழுதுண்டா, எவ்வளோ வலியுறை கண்ணு தெரிஞ்சாது அழுது கொண்டு செபிச்சு கொண்டிருந்தார். ஆண்டவர் அவர் கண்ணீரை கண்டா சுகத்தை கொடுத்தார். இப்போது அற்புதமாக நான் கரங்களை வல்லமே தன்னாண்டு செலுத்துவோம். அதே போல இந்த விசேஷமான ஒரு நீ கொடுக்குறீங்க சாட்சியம், இந்த மகள் ஒரு சாட்சியம் கொடுக்கறாங்க, நீங்களும் வாங்க. அவங்களும் சொன்னாங்க ஆண்டு நிறைய அற்புதங்களை அந்த மகளுங்க செய்திருக்கிறாராம். எனவே ஒரு ரெண்டு சாட்சியத்தை கேட்டோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு ரெண்டு சாட்சியத்தை கேட்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் அதிகமாகும். அதுதான் உண்மை. உன் பேரை சொல்லிட்டு சாட்சி சொல்லுங்கம்மா. Praise the Lord. Praise the Lord. என் பேர் வயலட். நான் 12 இயர்ஸா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனியில், இஸ்ரோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 12 இயர்ஸா ஒர்க் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் இயர் நவம்பர்ல காட்டன் பேஸில் பண்ணியிருந்தேன். வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க. வேலையிலேருந்து கஷ்டப்பட்டனுக்கு வந்து கடவுளை வேண்டிய 25 டேஸில் எனக்கு ராஜாஜி நகரில் ஒரு பக்கம் வேலை கிடச்சிச்சு. அங்கே ஒரு 8 மந்த்ஸ் பண்ணேன். அங்கே கொஞ்சம் வேலை ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் கடவுள் எனக்கு இந்த வழியை தான் காமிச்சிருக்காங்கோ, நான் எவ்வளோ கஷ்டம்னாலும் இது செய்யணும்னு செய்திருந்தேன். லாஸ்டில் எனக்கு முடியல. இந்த ஜூலையிலேருந்து விட்டுட்ட வேலை. 1 மந்த் எனக்கு வேலையில் ரொம்ப கஷ்டாயிடுச்சு. ஹஸ்பண்ட்க்கு உடம்பு சரி, வீட்டில் பசங்களுக்கு படிக்க வைக்கணும், நான் ஒண்டித்தான் என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டத்தில். அப்போ இங்கே ஃபீஸ்டெல்லாம் நடந்துச்சு. டெய்லி சர்ச்சுக்கு வந்து டெய்லி ப்ரேயர் பண்ணுவேன். நான் கடவுளே விசுவாசம் வச்சுருந்தேன். எனக்கு கடவுள் எதுனா ஒரு நல்ல விலை கொடுத்தே கொடுக்குவாங்க அந்த விசுவாசத்தை நான் வாழ்ந்தேன். வீட்டில் எல்லாம் பண்ண இது வீட்டில் வேலை விட்டுட்டு வீட்டில் இருக்குதுன்ட்டு என்னை கேலி பண்ணாங்கோ, ஆனாலும் கடவுள் எனக்கு வேலை கொடுத்தே கொடுப்பாங்க, நல்ல வேலை கொடுப்பாங்க அந்த விசுவாசத்தில் நான் கடவுள் மேலே வாழ்ந்தேன். அதே மாதிரி எனக்கு ஆகஸ்ட் 1st எனக்கு வேலை கிடச்சிச்சு. நான் கடவுள்கிட்ட வேண்டேன், எனக்கு ஆகஸ்ட் 1st எனக்கு வேலை, நான் போயே போனப்பா எனக்கு ஒரு வேலை கொடுத்தா கொடுக்கணும், எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குதுன்ட்டு கடவுள்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணிருக்கு. ஆகஸ்ட் 1st எனக்கு நல்ல வேலை ஒன்று கொடுத்துருக்கோம் கடவுளை. நான் இஷ்டப்பட்ட மாதிரி எனக்கு ஸ்டோர்ஸில் ஒர்க் கொடுத்துருக்காங்கோ. அதே மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கணும்னு நிறைய சால்வி கொடுத்துருக்காங்கோ. கடவுளுக்கு கூடாதுன்னு கூட நன்றி. கரங்கள் வல்லமையாக தட்டி நன்றி செலுத்துவோம். சரிம்மா, போமா, போதும் என போதும். ஹஸ்பண்ட் கூடும் சரிந்தில் கொரோனா டைமில் ப்ரீத்திங் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. அப்போது கடவுள் தான் என்னை காப்பாற்றி வழி நடத்தினாலும் அது கூடாதுனு கூட நன்றி. எஸ்வியா நன்றி, எஸ்வியா நன்றி. எனவே ஆண்டவர் இந்த ஏனென்றால் அவர் நமக்காக வந்த அன்பதான் உண்மை. இயேசு வந்தது நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டா, வியாதிகள்லாம் சுமந்து கொண்டு நமக்கு சுகத்தை கொடுக்க வல்லவர். எனவே இந்த நாற்கர நாதரிடத்துல நாம் அனைவருக்காக ஜெபிக்க வேண்டியது தான் நம்முடைய கடமை. நம்முடைய கடமை என்னவென்றால் நாம் மட்டுமல்ல மற்றவர்களுக்காகவும் இந்த நாற்கர நாதரில் ஜெபித்து ஆண்டு விசேஷ அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்று ஒப்புக்கொள்கிறோம்.